ஹெட்லைன்ஸ் டிவிகளுக்காக அசோக். இன்றைய முக்கிய செய்திகள். அதிமுகவை 3 அல்லது 4 அணிகளாக பிஜேபி அரசு பிரித்து வைத்து பிரதமர் மோடி கட்டமஞ்சாயத்து செய்து வருவதாக தூத்துக்குடி விமான நிலையத்தில் காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் திருநாவுக்கரசர் பரபரப்பான குற்றம் சாட்டியுள்ளார். விழுப்புரம் மாவட்டம் திருக்கோவிலூர் அருகே பொது கிணற்றை உடனடியாக கட்டி முடிக்க கோரி பொதுமக்கள் கோரிக்கை. கல்லூரி மாணவர்களுக்கு இடையேயான சிறப்பு பட்டிமன்றம் MGR 100 ஆண்டு விழாவையொட்டி நடைபெற்றது. இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். அதிமுகவை 3 அல்லது 4 அணிகளாக பிஜேபி அரசு பிரித்து வைத்து பிரதமர் மோடி கட்டமஞ்சாயத்து செய்து வருவதாக தூத்துக்குடி விமான நிலையத்தில் காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் திருநாவுக்கரசர் பரபரப்பாக குற்றம் சாட்டியுள்ளார். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் மாநில தலைவர் திருநாவுக்கரசர் சென்னையிலிருந்து விமானம் மூலம் தூத்துக்குடி வாகைக்குளம் விமான நிலையம் வந்தார். அப்போது செய்தியாளர்களிடம் பேசும்போது மத்திய அரசின் தவறான நடவடிக்கையால் தமிழகத்தில் விவசாயிகளுக்கு வறட்சி நிவாரணம் முறையாக வழங்கப்படவில்லை, இதனால் விவசாயிகள் பெரிதும் பாதிப்படைந்துள்ளனர், மேலும் மத்திய மாநில அரசின் மெத்தன போக்கால் தமிழக மாணவர்கள் நீட் தேர்வால் பாதிப்படைந்துள்ளார்கள், அதிமுகவை 3 அல்லது 4 அணிகளாக பிஜேபி அரசு பிரித்து வைத்து பிரதமர் மோடி கட்டப்பஞ்சாயத்து செய்து வருகிறார் என குறிப்பிட்டார். அவர் தற்போது வரப்போகின்ற நாடாளுமன்ற தேர்தலை மையப்படுத்தி அதிமுகவை இணைக்க முயற்சி செய்து வருகிறார். தமிழகத்தில் பல்வேறு பிரச்சனைகளுக்கு தீர்வு காணப்படவில்லை. டெங்கு காய்ச்சலால் 50,000 மேற்பட்டோர் பாதிப்படைந்துள்ளார்கள், 100 மேற்பட்டோர் இறந்துள்ளனர். மொத்தத்தில் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை. தமிழகத்தில் டெங்கு காய்ச்சலை கட்டுப்படுத்த அரசு தவறிவிட்டது. சுகாதாரத்துறை துரிதமாக நடவடிக்கை எடுத்து செயல்பட வேண்டும் என தூத்துக்குடி விமான நிலையத்தில் காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் திருநாவுக்கரசர் கூறினார். சட்டமும் உச்சநீதிமன்றத்தால் ரத்து செய்யப்பட்டு விட்டது. ஏற்கனவே தமிழ்நாடு சட்டமன்றத்தில் 2 முறை சட்டம் நிறைவேற்றி விதிவிலக்கு கேட்டு அனுப்பப்பட்டது. பிரணாமூர்ஜி அவர்கள் பிரதமர் ஜனாதிபதியாக இருக்கிற வரைக்கும் அது அவற்றை போய் சேரவே இல்லை. மத்தியில் இருக்கிற நிர்மலா சீதாராமன்கிற அமைச்சர் அது எங்கே இருக்குன்னே தெரியலன்னு சொல்லிட்டார் அவர். ஆக மத்திய அரசும் மாநில அரசும் கடைபிடித்த மெத்தன போக்காலே தமிழ்நாடு மாணவர்கள் நல்ல மார்க் +2 வந்து 200 க்கு 195 96 எடுத்து தமிழகத்தில் போராட்டம், டெல்லியில் விவசாயிகள் போராட்டம், இந்த போராட்டங்களுக்கு எந்த விதமான நிவாரணமும் இதுவரை கிடைக்கவில்லை. தமிழ்நாட்டில் எந்த புதிய தொழிலும் வரவில்லை. 1 கோடி இளைஞர்கள் தமிழ்நாட்டில் படிச்சுட்டு வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிந்து வைத்து விட்டு வேலைக்காக காத்து கிடக்கிறார்கள். அதில் எந்த வேலைவாய்ப்பும் யாருக்கும் கிடைக்கவில்லை. இப்போ அதிமுகவை 3-4 அணிகளாக பிஜேபி மத்திய அரசும் பிஜேபியும் உடைத்து வைத்து கொண்டு அவர்களில் இப்போ முதல்ல அதங்க தான் உடைச்சாங்க. இப்போ 1-2 கோஷ்டியை திருப்பி சேர்த்து இணைச்சி வச்சுக்கிட்டு வரப்போகிற பாராளுமன்ற தேர்தலில் பிஜேபி தனித்து இங்கே காலூண்ட முடியாதுங்கிற காரணத்தினாலே கிடைக்கிற குதிரையில் ஏறி சவாரி பண்ணுறதுக்காக இந்த அதிமுகவை உடைத்தும் இப்போது இணைக்க முயற்சித்தும் இந்த சதி வேலைகளில் தான் பிஜேபி அரசாங்கம் ஈடுபட்டு கொண்டிருக்கிறது. முன்னாள் முதலமைச்சர், இன்னாள் முதலமைச்சர் எல்லாரும் டெல்லிக்கு போகிறாங்க, பிரதமரை பார்த்தாங்க. அங்கே கட்ட பஞ்சாயத்து நடக்கதே தவிர தமிழ்நாட்டு நலனுக்காக எந்த பேச்சுவார்த்தையும் அங்கு நடப்பதாக தெரியவில்லை. தமிழ்நாட்டுக்கு இவருடைய சந்திப்பாலே பிரதமரை சந்தித்ததாலே எந்த நன்மையும் இதுவரை கிடைக்கவில்லை. ஆக தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய செயல்பாடு ரொம்ப இருக்கு. தமிழ்நாடு முழுவதும் டெங்கு காய்ச்சல் பல பேர் 5,000 பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். விழுப்புரம் மாவட்டம் திருக்கோவிலூர் அருகே பொது கிணறை உடனடியாக கட்டி முடிக்க கோரி பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் திருக்கோவிலூர் அருகே உள்ள தனகந்தல கிராமத்தில் கடந்த பல மாதங்களாக கடுமையான குடிநீர் தட்டுப்பாடு ஏற்பட்டது. இதுகுறித்து பல கட்ட போராட்டம் நடத்தினர். இதன் காரணமாக அப்பகுதி வட்டார வளர்ச்சி அலுவலர் கண்ணன் அப்பகுதி மக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார். பின்னர் ஊர் மக்களுக்காக ஊரில் உள்ள குளத்தில் பொதுவாக கிணறு அமைக்க திட்டமிடப்பட்டது. இதற்காக 11 லட்சம் செலவிடப்பட்டது. கிணறு வெட்டும் பணி கடந்த ஏப்ரல் மாதம் தொடங்கப்பட்டது. கிணறு வெட்டி முடிந்த நிலையில் கடந்த 2 மாதமாக கிணற்றின் மதில் சுவர் மற்றும் உள் சுவர் அமைக்காததால் அப்பகுதியில் உள்ள மக்கள் தினமும் ஆபத்தான நிலையிலேயே தண்ணீர் எடுத்து வருகின்றனர். 2 மாத காலம் ஆகியும் இதுகுறித்து எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. தற்போது மழைக்காலம் வரும் நிலையில் ஏரியில் கட்டப்பட்ட கிணற்றுக்குள் உள் சுவர் அமைக்கவில்லை எனில் மழைக்காலத்தில் மண் சரிந்து கிணறு இடித்து விடும் நிலைக்கு தள்ளப்படும். அப்படியானால் அரசு பணம் 11 லட்சம் வீணாவதோடு மட்டுமல்லாமல் உயிர் சேதம் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் உள்ளதால் அந்த கிணற்றுக்கு உடனடியாக சுவர் அமைக்க அப்பகுதி மக்கள் வேண்டுகோள் விடுத்தனர். இதுகுறித்து வட்டார வளர்ச்சி அலுவலர் கண்ணனிடம் தொடர்பு கொண்ட போது இன்னும் 15 நாட்களில் அமைக்கப்படும் என உறுதியளித்தார். காஞ்சிபுரத்தில் கல்லூரி மாணவர்களுக்கு இடையேயான சிறப்பு பட்டிமன்றம் MGR 100 ஆண்டு விழாவையொட்டி நடைபெற்றது.
காஞ்சிபுரம் காமராஜர் வீதியில் உள்ள அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் எம்ஜிஆர் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு சிறப்பு பட்டிமன்றம் நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் பொன்னையா தலைமையில் நடைபெற்ற இவ்விழாவில் கல்லூரி மாணவர்கள் கலந்து கொண்டு எம்ஜிஆரின் புகழுக்கு காரணம் திரைப்படமா அரசியலா என்ற தலைப்பில் சிறப்புரை ஆற்றினார்கள். இதில் சட்டமன்ற உறுப்பினர் எழிலரசன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் வாலாஜாபாத் கணேசன், சோமசுந்தரம், பள்ளியின் சார்பில் ஆசிரியர்கள், மாணவர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். ஆவடியில் டெங்கு காய்ச்சலை கட்டுப்படுத்த 500 மேற்பட்ட பள்ளி மாணவ மாணவிகள் பேரணி நடத்தினர். இதனை ஆவடி பெருநகராட்சி ஆணையர் மதிவாணன் கொடியசைத்து துவக்கி வைத்தார். தமிழகத்தில் டெங்கு போன்ற மர்ம காய்ச்சல் பரவி உயிரிழப்பு நேர்ந்து வருகின்றன. இதனை கட்டுப்படுத்த தமிழக அரசு தொடர்ந்து பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்து வருகின்றது. அதேபோல் தனியார் தொண்டு நிறுவனம், கல்லூரிகள், பள்ளிகள் என பொதுமக்களுக்கு டெங்கு குறித்து விழிப்புணர்வு செய்து வருகின்றனர். அந்த வகையில் ஆவடி வேளம்மாள் பள்ளி மாணவ மாணவிகள் 500 மேற்பட்டோர் டெங்கு காய்ச்சலை கட்டுப்படுத்தவும் ஒழிக்கவும் பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். இதனை ஆவடி பெருநகராட்சி ஆணையர் மதிவாணன் துவக்கி வைத்தார். அப்போது மாணவர்கள் கைகளில் விழிப்புணர்வு பதாகைகளை ஏந்தியவாறு பூவிருந்தவல்லி ஆவடி சாலையில் பொதுமக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். கிருஷ்ணகிரியில் நடைபெற்ற தமிழ்நாடு காவலர் பணியாளர் சங்கத்தின் 131வது மாநில செயற்குழு கூட்டத்தில் வேலை பழுவினை குறைக்க காவல் நிலையங்களில் உள்ள காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. கிருஷ்ணகிரியில் தமிழ்நாடு காவல்துறையின் அமைச்சக பணியாளர் சங்கத்தின் 131வது மாநில செயற்குழு கூட்டம் மாநில தலைவர் மனோகரன் தலைமையில் நடைபெற்றது. மாவட்ட செயலாளர் ஜான், மாநில துணைத்தலைவர் சுரேஷ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு நிறைவேற்றப்பட உள்ள தீர்மானங்கள் குறித்து பேசினார்கள். தொடர்ந்து நடைபெற்ற இந்த கூட்டத்தில் வேலை பழுவினை குறைக்க காவல் நிலையங்களில் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்ப வேண்டும், கணினி விவர பதிவாளர்களின் விதிமுறைகளை தளர்த்தி உடனடியாக தகுதி உள்ளவர்களை இளநிலை உதவியாளராக பணியமர்த்த வேண்டும், அமைச்சக பணியாளர்கள் பணி உயர்வு பெறாமலேயே பணி ஓய்வு பெறுவதை தடுக்க அனைத்து பதவிகளுக்கும் குறித்த காலத்திற்குள் பதவி உயர்வு அளிக்க முன்வர வேண்டும், தமிழ்நாடு காவலர் வீட்டு வசதி வாரியத்தின் மூலம் கட்டப்படும் குடியிருப்பு வீடுகளில் அமைச்சக பணியாளர்களுக்கும் 10% வீடுகள் ஒதுக்கீடு செய்ய வேண்டும், கருணை அடிப்படையில் பணி நியமனம் வேண்டி கடந்த 10 ஆண்டுகளுக்கும் மேலாக காத்திருக்கும் வாரிசுதாரர்களுக்கு பணியாணை வழங்க வேண்டும், புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்துவிட்டு பழைய ஓய்வூதிய திட்டத்தினை அமல்படுத்த வேண்டும், 7வது ஊதிய குழு பரிந்துரைகளை உடனடியாக அமல்படுத்த வேண்டும் உள்ளிட்ட 20 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. மதுரையில் உலக உடல் உறுப்பு தான தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற விழிப்புணர்வு நடைபயணத்தில் திரளான மாணவ மாணவிகள் பங்கேற்றனர். மதுரையில் உலக உடல் உறுப்பு தான தினத்தை முன்னிட்டு மீனாட்சி மிஷன் மருத்துவமனை சார்பில் விழிப்புணர்வு நடைபயணம் நடைபெற்றது. அண்ணா நகர் அம்பிகா கல்லூரியில் துவங்கிய இந்த நடைபயணத்தை காவல்துறை ஆணையர் மயில்வாகனன் கொடியசைத்து துவக்கி வைத்தார். உடல் உறுப்பு தான விழிப்புணர்வு துண்டு பிரசுரத்தை டாக்டர் மோகன் வெளியிட்டு சிறப்புரையாற்றினார். இந்த விழிப்புணர்வு நடைபயணத்தில் கல்லூரி மாணவ மாணவிகள், மருத்துவமனை ஊழியர்கள் மற்றும் மதுரை சூப்பர் ஜெயின் கிரிக்கெட் அணி வீரர்கள் திரளானோர் கலந்து கொண்டு நகரின் முக்கிய வீதிகள் வழியாக விழிப்புணர்வு கோஷங்களை எழுப்பியும் கையில் விழிப்புணர்வு பதாகைகளுடனும் சென்றனர். அனைவரும் இந்த வேர்ல்ட் ஆர்கன் டொனேஷன் டேல முக்கியமா இருந்தா பப்ளிக் அவேர்னஸ், இந்த உடல் உறுப்பு தானம் பற்றி பப்ளிக் அவேர்னஸ்க்காக தான் இந்த ப்ரோக்ராம், வேரியஸ் ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ணிகிட்ருக்கோம். அந்த அதை ஒட்டி இன்றைக்கி August 12 காலையில் ஒரு நடப்பயணம், இந்த பப்ளிக் அவேர்னஸ்க்காக, உடல் உறுப்பு தானம் பற்றி அவேர்னஸ்க்காக நடப்பயணம் இங்கே ஆர்கனைஸ் பண்ணிகிட்ருக்கோம். நிறைய பேர், நிறைய பேஷண்ட்ஸ் வந்து இந்த உடல் உறுப்பு பிரச்சனை, அவங்க இந்த கிட்னி பிரச்சனையாக இருக்கட்டும், லிவர் பிரச்சனையாக இருக்கட்டும், ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கட்டும், அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த உடல் உறுப்பு மாற்று சிகிச்சை பண்ணால் தான் அவங்களுக்கு லைஃபே கிடைக்கும். அதுக்காக நிறைய பேருக்கு கிட்னி ப்ராப்ளம்க்காக வெயிட் பண்ணுறாங்க, லிவர் ப்ராப்ளம், ஹார்ட் ப்ராப்ளம்க்காக வெயிட் பண்ணுறாங்க. அவங்களுக்கு போதிய அளவுக்கு உடல் உறுப்பு கிடைக்கிறது இல்லை.
ஏன் கிடைக்கிறதுனால நிறைய பேருக்கு அவேர்னஸ் இல்லை. இந்த மாதிரி மூளைச்சாவுக்கு ஏற்பட்டால் அவங்க பேஷண்ட்ஸ்லேருந்து உடல் உறுப்பு தானம் பண்ணால் அட்லீஸ்ட் 8 பேர் 8 to 10 பேருக்கு வாழ்க்கை கிடைக்கும். இது எப்போ கிடைக்கும்னா அவங்க ரிலேட்டிவ்ஸ் வந்து இந்த உடல் உறுப்பு தானத்துக்காக ஒப்புதல் கொடுத்தா தான் நம்ம அந்த ஆர்கன்ஸை எடுத்து மத்த பேஷண்ட்ஸ்க்கு பொருத்த முடியும். இந்த அவேர்னஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. இன்ஃபேக்ட் தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா இந்த சவுத் தமிழ்நாடு ரொம்ப அவேர்னஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. இப்போ கொஞ்ச நாளாக தான் ப்ரெஸ்ஸு மீடியா இந்த அவேர்னஸ் பற்றி கொண்டு வர்றதுனால தான் கொஞ்சம் கொஞ்சம் போய் நிறைய பேர் இந்த உடல் உறுப்பு தானத்தை பற்றி தெரிஞ்சிருக்காங்க. அந்த மூளைச்சாவு ஏற்பட்டால் அவங்களுக்கு உடல் உறுப்பு தானம் பண்ணலாம் முன் வராங்க. திருவாரூர் முரசொலி பத்திரிகை வாசகர்களின் கலந்துரையாடல் நிகழ்ச்சி நேற்று மாலை நடைபெற்றது. முன்னாள் முதலமைச்சர் மு கருணாநிதி அவர்களால் முரசொலி நாளிதழ் திருவாரூரில் துவங்கப்பட்டு 75 ஆண்டுகள் நிறைவுற்ற நிலையில் அதனை நினைவு கூறும் வகையில் நேற்று திருவாரூர் முரசொலி நாளிதழின் வாசகர்கள் ஒன்று கூடி கலந்துரையாடல் நிகழ்வினை நடத்தினார்கள். அப்போது வாசகர்களின் சார்பாக அசோகன் அவர்கள் மூத்த பத்திரிகையாளர்கள் தொடர் வாசகர்கள் அனைவரையும் வரவேற்று முரசொலி பத்திரிகை துவங்கிய நாள் முதல் இன்று வரை தொடரும் வாசகர்களையும் ஏஜென்ட்களையும் வாழ்த்தி பேசினார். இந்நிகழ்ச்சியில் மூத்த பத்திரிகையாளர்கள் ஜெயபால், மோகன் மற்றும் சமூக ஆர்வலர் சுபாஷ் காந்தி ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். அதில் எழுதப்படும் உடன்பிறப்பே என்ற கடிதத்தின் மூலமாக நம் தலைவர் கலைஞர் ஒவ்வொரு நாளும் நம்மிடம் தொடர்பு கொண்டிருக்கார், நம்மிடம் பேசிக் கொண்டிருக்கார் என்ற எண்ணத்திலேயே வாழ்ந்து கொண்டு கொண்டான் திராவிட முன்னேற்ற கழகத்தில் கொண்டான். அந்த வகையில் ஐயா ஜெயபால் அவர்களையும், தினகரன் நிருபர் தினகரன் நாளின் மூத்த நிருபர் ஐயா மோகன் அவர்களையும், தமிழர்களின் முப்பற்ற தலைவர் கலைஞர் அவர்களின் துவக்கி வைக்கப்பட்ட 1948 இன்றைய வரையில் நாங்களும் எங்கள் குடும்பமும் எங்கள் சுற்றியுள்ள தோழர்களும் வாசித்து வருகின்றோம். அது எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியானது. முரசொலி நாளிதழ் பல இன்னல்களையும் சோதனைகளையும் வேதனையும் தாங்கி அதே சமயம் சாதனையும் செய்து சாதித்து காட்டியவர் எங்கள் தலைவர் அவர்கள் கலைஞர். முரசொலி இதழை கடந்த காலங்களில் தலைவரோடு தலையில் சுமந்து விற்பனை செய்தார் ஐயா தென்னன் அவர்களையும் இந்த நிலையில் நினைவு கூறுகிறோம். அதேபோல் அந்த முரசொலி இதழை ஏஜெண்டாக, அதாவது அந்த முரசொலி இதழ் தொடங்கிய காலத்திலிருந்து இன்று வரை ஒரே நபர் ஏஜெண்டாக எடுத்து செயல்படுத்தவர்களையும் ஐயா குப்புசாமியின் மகன் ரமணி அவர்களையும் இந்த நேரத்தில் கௌரவிக்கிறோம் என்று தாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். வேலூர் அருகே செங்கல் சூளையில் கொத்தடிமைகளாக இருந்த 5 பேர் மீட்கப்பட்டனர். வேலூர் மாவட்டம் கனியம்பாடி அருகே உள்ள குறும்பாளையம் கிராமத்தில் சுருட்டை பழனி என்பவர் செங்கல் சூளையில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 5 பேரை கொத்தடிமைகளாக இருப்பதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் வட்டாட்சியர் மற்றும் வருவாய் கோட்டாட்சியர் ஆகியோர் அப்பகுதிக்கு சென்று செங்கல் சூளையில் சோதனை செய்த போது அங்கு சக்திவேல், அவரது மனைவி வனிதா மற்றும் அவர்களது குழந்தைகள் பவித்ரா, கோகுல், ரஞ்சித் ஆகிய 3 பேர் உட்பட 5 பேரையும் மீட்டனர். அவர்களுக்கு அரசின் இடைக்கால நிவாரணம் ரூபாய் 10,000 வழங்கியதுடன் அரிசி, பாய், துணி உள்ளிட்டவைகளை வழங்கியதுடன் அவர்களின் சொந்த ஊரான காஞ்சிபுரம் மாவட்டம் நாயுடுபாக்கம் அருகே உள்ள கமம்பயிர் என்ற கிராமத்திற்கு பத்திரமாக அவர்களை அனுப்பி வைத்தனர். இதுகுறித்து தொடர்ந்து சுருட்டை பழனி மீது வழக்கு பதிவு செய்து கிராமிய காவல்துறையினர் விசாரணை நடத்தினர். அதோட 100 ரூபாய் பாக்கி 5,000 இருக்குதுன்னு சொன்னாங்க. சரி, அந்த 5,000 கேசிங்னு வாராங்கன்னா 400 ரூபாய் கொடுத்தாங்க. 400 ரூபாயில் 100 ரூபாய் கேசிட்டு மீதி 300 ரூபாய் எடுத்து சொல்லி பார்த்தோம். அப்படியே எங்கள் அப்பா எங்கள் அம்மாலாம் அசிப்பு இப்பெல்லாம் தங்க கொடுத்தாங்க. அவங்களாம் ஏன் வராங்க, அவங்களெல்லாம் அனுப்ப வர வைக்காதுன்னு சொல்லி கேட்டுனாங்க. திட்டுற வழிக்கு அத்தனை அவங்களெல்லாம் வரவானான்னு சொல்லிட்டாங்க. வரவானா நீங்கள்லாம் வராதுங்க, திட்டுறாங்க, போய்டுன்னு சொல்லிட்டு நாங்கள் அவங்களும் வந்து கேட்டாங்க. எங்களுக்கு பார்க்கவே கிடையாது, பார்த்ததே கிடையாது. எங்க சித்தப்பா சின்ன குழந்தைந்து என்ன வளர்த்தாங்க, எங்க சித்தப்பா சின்ன குழந்தைந்து வளர்த்தாங்க. அவங்க சாவுக்கே சொல்லலையும், அவங்க போன அவங்க குத்துந்தோம், அவங்க சாவுக்கே சொல்லலையும். ஒரு 3 நாள் ஆகுது சொல்றாங்க உங்க சித்தப்பா செத்துட்டாங்கன்னு சொன்னாங்க. என்னதான் பண்றது தெரியல. அதில் 5,000 ரூபாய் இருக்குது. நாங்கள் அத்தனைதான் மூலி நான் வந்து நாங்கள் வந்து முத்து பண்ணணும். பவித்ரா, கோகுல், ரஞ்சித். சிவகங்கை மாவட்டம் பனங்குடியில் உள்ள நூலகம் பழுதடைந்த கட்டடத்தாலும்
பராமரிப்பு இல்லாததாலும் 10,000 மேற்பட்ட அரிய வகை நூல்கள் அழிந்து வருவதாக சமூக ஆர்வலர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். 800 வாசகர்களை உறுப்பினர்களாக கொண்ட பனங்குடி நூலகம் 10,000 மேற்பட்ட அரிய வகை நூல்களோடு பழுதடைத்த கட்டிடத்தில் இயங்கி வருகிறது. ஒருபுறம் கரையான் அரித்தும் மறுபுறம் சமீபத்திய மழையால் நனைந்தும் அறிவை வளர்க்கும் புத்தகங்கள் அழிந்து வருகிறது. போட்டித் தேர்வுகள் எழுதும் கிராமப்புற மாணவர்களுக்கு பெரிதும் உதவும் இந்த நூலகம் பயனற்று போவதாக உள்ளூர் வாசிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். பல்வேறு தகவல்களை இணையதள தொழில்நுட்பம் அள்ளி தந்தாலும் அறிவு சேமிப்புகளை தேடி பகுத்தாய்வுக்கு நூலகம் உதவுகிறது. நாட்டு நடப்பு, உலக தகவல்கள், அறிவியல், கற்பனை கதைகள், துணுக்குகள் என வாசித்து அறிவது ஒரு தனி சுகம். வருகையை பதிவு செய்து அறியாமையை நீக்கி அமைதி காத்துமதி வளர்த்து அறவழிப்படுத்தும் அற்புதமான இடம் நூலகம். ஆசிரியர்களுக்கும் ஆசானாக திகழும் நூலகங்களை பாதுகாக்க வேண்டியது அரசு துறையின் கடமை. அழிவின் விளிம்பில் உள்ள பனங்குடி நூலகத்தை பாதுகாக்க கோரி உள்ளூர் சமூக ஆர்வலர்கள் பலமுறை புகார் தெரிவித்தும் நடவடிக்கை இல்லாததால் பொக்கிஷங்கள் மழைநீரில் கசிந்து நசிந்து போனது வாசகர்களை வேதனைக்கு ஆழ்த்தியுள்ளது. பல்வேறு தகவல்களை திரட்டுவதற்கும் அதனை பிறரிடம் பகிர்ந்து கொள்ள வாசிப்பு பழக்கம் அவசியமாகிறது. மதியை வளர்க்கும் நூலகத்தை அரசு நடவடிக்கை எடுக்குமா? அரசு பணம் விரயமாவதோடு அறிவை வளர்க்கும் பொக்கிஷங்கள் அழிந்து வருவது சமூக ஆர்வலர்களை வேதனையடைய செய்துள்ளது. அரசு நூலகத்தை பாதுகாக்க வேண்டும் என்பது வாசகர்களின் எதிர்பார்ப்பு. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி வட்டம் வனங்குடி கிராமத்திலிருந்து பேசுகிறோம். எங்களோட குறைகள் என்னென்னா, எங்கள் ஊரில் கடந்த 15-20 ஆண்டுகளாக ஒரு பெரிய நூலகம் வந்து இங்கே இருந்துக்கிட்டு இருக்கு. அதில் வந்து 89 உறுப்பினர்கள் நாங்கள் இருக்கோம் வருடந்தோறும். இந்த நூலகத்தில் வந்து நிறையா நூல்கள், எல்லா நூல் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து நூல்களும் இந்த நூலகத்தில் இருந்துச்சு. இப்போ ஒரு 2 வருஷமாக இது பழைய கட்டடத்தில் இயங்குறதுனால முறையான ஒரு கட்டணம் இல்லை, அதனால் பழைய ஊராட்சி மன்ற கட்டடத்தில் இயங்கிட்டு இருக்கு. அது வந்து ரொம்ப பழுதாகி தண்ணி உள்கில் உழுது எல்லா நூல்களும் போச்சு, அதில் இத்து போச்சு, கரையாக முடிச்சு போச்சு. அதில் வர நூலகர் வந்து இதை வந்து சொல்லி சொல்லி பார்த்தாரு, அவரும் ஒன்று கண்டுக்கல. நாங்களும் வந்து வெளியில் போய் பழைய ஊராட்சி மன்ற தலைவர்கிட்ட இதை பற்றி எடுத்து சொன்னால் அவளும் கண்டுக்கல. கல்லல் ஊராட்சி ஒன்றிய பிடிஓட்டையும் சொன்னால் அவரும் எடுத்துக்கல. இப்போ வந்து இதில் உள்ள நூல்கள் பாதி ஆகி போச்சு. எங்களுக்கு வந்து இப்போ நூல் தேவைப்படுது. இதை வச்சு தான் வந்து நிறையா மக்கள் வந்து என்னென்ன விஷயங்கள் தேவையோ இதை வச்சு தான் நாங்கள் எடுத்து படிச்சுக்கிறோம். ஸ்கூலாக இருக்கட்டும், எந்த ஒரு விஷயம் வாழ்க்கையாக இருக்கட்டும், வேலையாக இருக்கட்டும், இதை வச்சு தான் நாங்கள் வந்து படித்து வந்துக்கிட்டு இருக்கோம். இப்போ எங்களுக்கு அவசியம் நூலகம் தேவை. இந்த நூலகம் வந்து எங்களுக்கு தேவை. இப்போ உள்ள கட்டடத்தோட காட்சியை நீங்களே பாருங்கள் தயவு செய்து. சார், உள்ளுக்களை பார்த்தீங்கன்னா வந்து நூலே கிடையாது. முதல்ல எல்லாமே நனைஞ்சு போய் ஊறி போய் எந்த ஒரு புக்கும் பயன் இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 12,000 நூல்கள் அதில் இருந்துச்சு. இப்போ எந்த ஒரு நூலுமே பயன்பாடு இல்லை. உள்ளே கரையாம் பிடிச்சிருக்கு. புக்கை வெளியில் எடுத்துகிட்டு போக முடியாது அந்தளவுக்கு தண்ணிலாம், தண்ணி உள்ளே போய் ஊறி போயிருக்கு. மும்பை பெருநகரில் வெளியேறும் கழிவுகள் பாதி கடலில் கலப்பதாக அதிர்ச்சி தகவல் வெளியிடப்பட்டுள்ளது. மும்பை பெருநகரிலிருந்து வெளியேற்றப்படும் கழிவு நீரில் பாதி கடலில் கலப்பதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. கடந்த ஆண்டு தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழ் மும்பையில் 20,190 கழிவறைகள் கட்ட திட்டமிடப்பட்டதாகவும், ஆனால் 5,797 கழிவறைகள் மட்டுமே கட்டப்பட்டிருப்பதாக தெரிய வந்துள்ளது. மும்பை மாநகரின் கணக்கு தணிக்கை அலுவலகம் இந்த தகவலை வெளியிட்டுள்ளது. மும்பையில் ஒரு நாளில் 2,146 மில்லியன் லிட்டர் கழிவுகளை வெளியேற்றப்படுகிறது. இதில் 1,098 மில்லியன் லிட்டர் கழிவுகள் மட்டுமே முறையாக சுத்திகரிக்கப்பட்டு வெளியேற்றப்படுகிறது. 1,048 மில்லியன் லிட்டர் கழிவுகள், அதாவது 49% கழிவுகள் சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு ஏற்படும் வகையில் கடலில் சேரும் வகையிலும் வெளியேற்றப்பட்டு வருகிறது. சிறையில் இருந்தவாறு MGR 100 ஆண்டு விழாவை முன்னிட்டு அதிமுக தொண்டர்களுக்கு சசிகலா கடிதம் எழுதியுள்ளார். அந்த கடிதத்தில் இந்தியாவின் 3வது பெரிய இயக்கம் என்ற நிலையில் இருந்து சிறிதும் இறங்கக்கூடாது என்று அதிமுகவினை வலியுறுத்திய சசிகலா, கோட்டையில் விரிசல் விழுந்து விடாதா, தடி ஒன்றியாவது எழுந்து நிற்க முடியுமா என்று எதிரிகள் எண்ணிக்கொண்டிருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். முன்பை விட உறுதியாக கட்சியையும் தமிழகத்தையும் காக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். ஜெயலலிதா மரணத்தால் ஏற்பட்டுள்ள இடைவெளியை எதிரிகள் பயன்படுத்திக் கொள்ள அனுமதிக்கக்கூடாது என்றும், ஜெயலலிதா இருந்தபோது எந்த வகை பாதுகாப்பையும் தாயின் பரிவையும் அதிமுக தொண்டர்கள் உணர்ந்தார்களோ அதை இப்போதும் உணரலாம் என்று சசிகலா தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரம் தாலுகா அலுவலகம் வளாகத்தில் அமைந்துள்ள பத்திரப்பதிவு அலுவலகத்தில் ஆன்லைன் பத்திரப்பதிவு குறித்த பயிற்சி முகாம் நடைபெற்றது. தமிழகத்தில் உள்ள 574 பத்திரப்பதிவு அலுவலகத்தில் ஆகஸ்ட் 1 முதல் ஆன்லைன் பத்திரப்பதிவு அரசு ஆணை பிறப்பித்தது. முதல்கட்டமாக சென்னை மண்டலத்திற்கு உட்பட்ட ராயபுரம், தீநகர், காஞ்சிபுரம் உள்ளிட்ட 5 அலுவலகத்தில் வெள்ளோட்டமாக ஆன்லைன் பத்திரப்பதிவு நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் சென்னை மண்டல துணைத்தலைவர் வாசுகி தலைவர் தலைமையில் ஆவணங்கள் தயார் செய்யும் விதம் குறித்து பயிற்சி வகுப்பு நடைபெற்றது. இதில் காஞ்சிபுரம், திருவள்ளூர் மாவட்டங்களிலிருந்து பத்திரப்பதிவு ஆவணங்கள் எழுத்தாளர்கள் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சி ஏற்பாடுகளை ஆவண எழுத்தாளர்கள் மாநில அமைப்பு செயலாளர் சிதம்பரம் சிறப்பாக செய்திருந்தார். தற்போது திருவள்ளூர் பதிவு மாவட்டத்திற்கு ட்ரெயின் நடத்துகிறார். காஞ்சிபுரத்தை சேர்ந்த ஆவண எழுத்தாளர்களுக்கு மதியம் 2 மணிக்கு மேல் ட்ரெயின் கண்டிப்பாக வருகை குறித்து உங்களுடைய சந்தேகங்களை கேட்டு நிவர்த்தி செய்து
நல்ல முறையில் ஒத்துழைப்புள்ளாக இங்கு ஆஜராகுமாறு கேட்டுக்கொள்கிறோம். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஹெட்லைன்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி, வணக்கம்.